Hello friends, welcome to Ramya's Tamil Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடு துடைக்க போறீங்களா? வீடு துடைக்கிற தண்ணியில நான் சொல்ற பொருட்களை உள்ள போட்டுட்டு வீடு துடைச்சு பாருங்க. உங்க வீட்டில் பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காதுங்க. வீடு 24 மணி நேரமும் நல்ல ஒரு வாசனையோட இருக்கும். முக்கியமா நோய் கிருமிகள் வீட்டில் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை ரிமூவ் பண்ணி வீடு எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு துடைக்கிறதுக்கு எப்பவுமே வெதுவெதுப்பான தண்ணியை வந்து நான் எடுத்திருக்கேங்க. இந்த தண்ணியோட கொஞ்சமா வேப்ப இலைகளை வந்து நான் உருவி போட்டுக்க போறேன். வேப்பன் தண்டு அந்த காம்பு இருந்தாலுமே நமக்கு பரவாயில்லைங்க. குச்சி இருந்தாலுமே அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேப்பன் இலையில இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை அந்த தண்ணியோட நமக்கு இறங்கணும். அப்போதான் நம்ம வீட்டு தரையில இருக்கக்கூடிய நோய் கிருமிகளும் செத்து போகும். அது மட்டும் இல்லாம வீடுமே நல்ல குளிர்ச்சியா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி 4-5 பீஸா நான் உடைச்சி தண்ணியோட போட்டு விட்டுக்கிறேன். அடுத்து இந்த தண்ணியோட கொஞ்சமாக புதினா இலைகள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படின்னா கார்டனில் புதினா இலைகளை வளருங்க. ஈஸியாக வளரக்கூடிய செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா இலைகள் தாங்க. காம்பை நட்டு வச்சாவே நமக்கு ஈஸியாக தழுத்து வந்துடும். இதில் ஒரு 5-6 பீஸ் இலைகளை தண்ணியோட சேர்த்து நல்லா கையை வச்சு கசக்கி விட்டுறேங்க. புதினா இலைகளை சேர்த்து நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம வீட்டில் எறும்பு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதினா இலையோட வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம போட்ட இலைகள் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை வச்சு இந்த மாதிரி அந்த இலைகளை மட்டும் நான் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த இலைகள் இருந்துச்சுன்னா நமக்கு வீடு துடைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே இலைகளாக இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க. இந்த பொருட்கள் சேர்க்கறதுனால வீடும் சுத்தமாகும். அதே சமயம் கோவிலுக்குள்ளே என்ட்ராகும் போது நமக்கு என்ன ஒரு வாசனை கிடைக்குதோ அதே வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள நுழையும் போது நமக்கு கிடைக்குங்க. முக்கியமாக பழைய டைல்ஸ் கூட அப்படியே புதுசு மாதிரி ஜொலிக்குங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியில் கொஞ்சமாக கற்பூரத்தை வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் சேர்த்துக்கலாம். கையை வச்சு நசுக்குனாவே பவுடர் ஆகிடுங்க. டைரெக்டாக கற்பூரத்தை தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கரையாது. அதனால் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு. கல்லுப்பு ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை வந்து ரிமூவ் பண்ணுங்க. அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இதுவும் ஒரு கிருமி நாசினி தான். ஒயிட் கலர் டைல்ஸாக இருந்தால் கலர் சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 பிஞ்ச் சேர்க்கறதுனால எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதுங்க. நெக்ஸ்ட்டு முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் தானங்க நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த பவுடர் சேர்க்கறதுனால வீடு நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் டைல்ஸுமே நல்லா பளிச்சுன்னு மாறுங்க. இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 4-5 கிராம்பு வந்து சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேங்க. இந்த கிராம்பு சேர்க்கறதுனால வீட்டில் நமக்கு கெட்ட வாசனை அப்படிங்கிறது இருக்காது. முக்கியமாக வீட்டில் பள்ளி தொந்தரவு, கற்பாமூச்சி தொந்தரவு, எறும்பு தொந்தரவு, ஈ தொந்தரவு இல்லாமல் நல்ல ஒரு வாசனையோடு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மூலிகை. இப்போது இந்த துணியோடையே நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடரை கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு முடி போட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து நான் போட்டு விட்டுறேங்க. இதை நல்லா கைகளை வச்சு பிசைஞ்சு விடுங்க. அந்த கிராம்போட சாரும் அந்த பவுடரும் தண்ணியில் நல்லா கரையணும். பவுடர் சேர்க்கறதுனால நமக்கு டைல்ஸில் ஒயிட் ஒயிட்டாக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாதுங்க. நீங்கள் பவுடரை டைரெக்டாக தண்ணியில் போட்டிங்கன்னா கரையாதுங்க, கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா நசுக்கி விடும் போது அது தண்ணியில் ஈஸியாகவே கரைஞ்சி போயிடும். அடுத்து ஃப்ளோர் கிளீனிங்க்கு வச்சுருக்கக்கூடிய லிக்விடை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாசத்துக்காக வச்சுருக்கக்கூடிய கம்ஃபர்ட் சாஃப்ட் டச் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது வீடு துடைக்கிறதுக்கு லிக்விட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப் ஸ்டிக் தாங்க. மாப் ஸ்டிக் எப்போவுமே ட்ரையாக இருக்கணுங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு முறையும் மாப் போட்டதுக்கப்புறம் மாப் ஸ்டிக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மாப் போடும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தூசு, முடி எல்லாமே மாப் ஸ்டிக்கில் ஒட்டியிருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போது மாப் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விடில் மாப் ஸ்டிக்கை நினச்சி நம்ம மாப் போட ஸ்டார்ட் பண்ணலாங்க. எப்போவுமே மாப் போடுறதுக்கு முன்னாடி மாப் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஈரத்தை 1/4 வாசி அளவுக்கு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா வீடு வந்து வரி வரியாக ஒரு மாதிரி வாட்டர் மார்க் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மெத்தடில் மாப் போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப் போடும் போது சுவரோட 4 பகுதிகள்லையும் ஃபுல்லாகவே நீங்கள் மாப் ஸ்டிக்கை வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுருங்க. ஏன்னா அந்த ஓரங்களில் தான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூச்சி எறும்பு எல்லாம் ஓடிட்டு இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு சுவரோட ஓரங்களில் வந்து நல்லா மாப் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து எப்போவுமே மாப் போடும்போது ரிவர்ஸில் தான் நம்ம மாப் போடணுங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ரூமாக நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் நம்ம வந்து மாப் போட்டுட்டு வரணுங்க.
இப்போ மாப் ஸ்டிக் வந்து முன்னாடி இருக்கணும், நாம வந்து பின்னாடி இருக்கணும், நமக்கு பின்னாடி தான் லிக்விட் இருக்கணுங்க. அந்த மெத்தடில் மாப் போட்டால் மட்டும்தான் வீட்டில் காலடி தடம் அப்படிங்கிறது தெரியாது, வாட்டர் மார்க் அப்படிங்கிறது தெரியாதுங்க. அந்த மெத்தடில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாப் போட்டு பாருங்கள், உங்கள் வீடு மாப் போட்டு பளிச்சுன்னு இருக்குங்க, டைல்ஸில் வாட்டர் மார்க் வரி வரியாக தெரியாது, நம்ம காலடி தடமும் நமக்கு தெரியாதுங்க. நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ரூம் மாப் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரூமை லாக் பண்ணிவிடுங்க. உள்ள ஃபேன் இருந்துச்சுன்னா மாப் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்டுட்டு லாக் பண்ணிவிடுங்க. அந்த ரூமுக்கு நம்ம திரும்ப போகக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து போய் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே காஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வரலாம். ஈரமாக இருக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் ஒரு ரூம்குள்ளே போகவே போகாதீங்க. உங்கள் காலடி தடம் அப்படிங்கிறது அந்த ஈரத்தோடு படிஞ்சு நம்ம மாப் போட்ட அடையாளமே தெரியாமல் வீடு பார்க்குறதுக்கு அடியடியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வீடியோவில். இந்த லிக்விடை வச்சே நீங்கள் நிலவாசப்படிலாம் துடைக்கலாம், கதவெல்லாம் துடைச்சி விடலாம். இந்த மாதிரி துடைக்கிறதுனால கதவு வந்து சீக்கிரம் உளுத்து போகாது, பூச்சி தொந்தரவு இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மாப் ஸ்டிக் முன்னாடி இருக்குது, நான் பின்னாடி இருக்கேன், ரிவர்ஸில் தான் நான் வந்து துடைச்சிட்டு வரேன். அப்படியே துடைச்சிட்டு வெளியில் போயிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வெளியில் வெயிட் பண்ணால் போதும், வீடு ஈஸியாகவே காஞ்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வீடு துடைக்கும் போது ஃபேனை எக்காரணத்தை கொண்டும் ஓட விடாதீங்க. லைட் போட்டுக்கலாங்க, ஃபேன் போட்டு விடாதீங்க. நம்ம வீடு துடைச்சிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு அந்த ஈரம் காஞ்சிக்கிட்டே இருக்கும். திரும்பவும் நம்ம அந்த இடத்துல வந்து துடைக்கும் போது நமக்கு அந்த இடம் மட்டும் வித்தியாசமாக தெரியுங்க, அதாவது வரி வரியாக வாட்டர் மார்க் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே வீடு துடைச்சி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் ஃபேன் போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க, வீடு ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சிட்டேன், எல்லா ரூமும் லாக் பண்ணிட்டேன். கடைசியாக ஹால் பாருங்கள், ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. நான் இப்போ ஃபேன் ஆன் பண்ணிட்டேங்க. இப்போது நான் வந்து வெளியில் போக போகிறேன். வெளியில் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் தரை எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள். பவுடர் சேர்த்துருக்கிறதுனால டைல்ஸ் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குங்க. பவுடருக்கு பதிலாக நீங்கள் ஷாம்பு கூட ஒரு சொட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஷாம்பு சேர்த்தா வழுக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு சொட்டு சேர்க்கறதுனால நமக்கு வழுக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காதுங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் மார்க் இல்லை, காலடி தடம் இல்லை, அப்படியே புது டைல்ஸ் மாதிரி பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் எப்போவுமே நீங்கள் வீடு துடைச்சி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் பழைய வீடாக இருந்தாலுமே டைல்ஸ் வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கொசு தொந்தரவு அதிகமாக இருக்குன்னா ஒரு வெங்காயத்தை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசுவை கொத்து கொத்தாக சாகடிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் தலை தெறிக்க வீட்டை விட்டு ஓட வைக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது, தாராளமாக இந்த டிப்பை ட்ரை பண்ணலாம். தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிக்கோங்க, தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணக்கூடாது, முழுசாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயத்தை சுற்றி அதோட சதைப்பகுதிகளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கீரல் போட்டு விட்டுக்கோங்க. வெங்காய சாறு அப்படிங்கிறது நமக்கு வெளியில் வரணுங்க. இப்போ இந்த வெங்காயத்தை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்லின் வந்து எடுத்துக்கோங்க. வேஸ்லினை வச்சு கொசுவை தலைத்தறிக்க ஓட விடலாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 5 ரூபாய் தாங்க. ஆனால் இது செய்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசுங்க. கொஞ்சமாக நம்ம விரலில் தொட்டி எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்துக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. வேஸ்லினும் அந்த வெங்காய சாரும், அதாவது வெங்காயத்துலேருந்து சல்ஃபர் வெளியில் வரும் இல்லையா, அதுவும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு கெமிக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகும். வேஸ்லினை முதல்லே வெங்காயத்தில் அப்ளை பண்ணாதீங்க. நான் அப்ளை பண்ணிட்டேன். வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வெங்காயத்தை தொடும்போது வலுக்கிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊசி நூலும் எடுத்துக்கிறேங்க. அதுக்குள்ளே ஊசி நூல் கோத்துட்டு இப்போ வெங்காயத்தில் அந்த ஊசி நூலை நான் வந்து கோத்தி எடுக்க போகிறேங்க. அடி வழியாக விட்டு மேல் வழியாக ஊசியை இழுத்திங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். வேஸ்லின் அப்ளை பண்ணதுனால கை கொஞ்சம் வலுக்குதுங்க. இந்த ஊசி நூல் கோத்துட்டு கடைசியாக நீங்கள் வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை ஃபுல்லாகவே கோத்தி எடுத்தாச்சு, ஊசியை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போது இந்த வெங்காயத்தில் இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பூரம் தாங்க. நம்ம பூஜைக்காக யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரத்தை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே வெங்காயத்தை வச்சு கடுகு எண்ணெய் வச்சு ஒரு டிப் வந்து சொல்லியிருந்தேன், அதுவுமே நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைச்சிது. இந்த வேஸ்லின் மெத்தடுமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போது இந்த கற்பூரத்தை கொஞ்சமாக கைகளில் நுணுக்கி அதை பவுடரை மட்டும் எடுத்து வெங்காயத்துக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால வேஸ்லின், வெங்காய சாறு, கற்பூரம், கற்பூரத்தோட வாசனை பார்த்திங்கன்னா பூச்சிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இதை கிராஸ் பண்ணும் போதே அதுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், வீட்டை விட்டு ஓடி போயிடும், ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஏற்படுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொசுவை விரட்டக்கூடிய நேச்சுரலான ஒரு சூப்பரான கொசு விரட்டி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த வெங்காயத்தை உங்கள் வீட்டு ஜன்னல்லையோ அல்லது ஏதாவது கதவுக்கு பின்னாடியோ செல்ஃப்லேயோ நீங்கள் தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா
அந்த ரூம்ல இருக்கக்கூடிய கொசுக்கள் தலைச்சரிக்க ஓடி போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு பக்கம் கொசுவே வராது. அப்படி இல்லை நீங்க டோர்லாம் லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கீழே கொசுக்கள் மயங்கி கிடக்கிறத ஈஸியாவே நீங்க பார்க்கலாம். கொசுவை விரட்டுறதுக்கு கொசு மருந்து, கொசு லிக்விட், கொசு வலை எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. ஒரே ஒரு வெங்காயமும் வேஸ்லினும் இருந்தால் மட்டுமே போதும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கறத கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீடு துடைக்கிற தண்ணியில் இந்தந்த பொருட்களை போட்டால் வீடு பார்க்கறதுக்கு நல்லா வாசனையாகவும் பல பலனும் பளிச்சுன்னு இருக்கும், பூச்சி தொந்தரவு இல்லாமலும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசுவை கொஞ்சம் கூட கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் எப்படி கொத்து கொத்தாக சாகடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அந்த வீடியோவில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீ வரக்கூடிய வீடியோஸில் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.